ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அனிமேஸ். இந்த வீடியோ எல்லாரும் தம்ப்னெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. உங்களில் எத்தனை பேர் சாஸ்கே அண்ட் நருட்டோ நெர்ஃப் ஆனதை போருட்டோ பார்க்குறப்ப ஃபீல் பண்ணீங்க? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையாகவே நெர்ஃப் பண்ணிட்டாங்களா இல்லை ஒச்சிசிக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா? இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட், நெர்ஃப்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஏன்னா சில பேத்துக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். நெர்ஃப்னா ஒரு விஷயத்தை முன்ன இருந்ததை விட கம்மி பண்ணி சொல்கிறது. இன்னும் இதை பற்றி தெளிவாக பேசுவோம், அப்போ புரியும். ஃபர்ஸ்ட், நம்ம நருட்டோ அண்ட் சாஸ்கே ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வாரில் என்னென்ன ஜூட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். அப்போ தான் இந்த வீடியோ நல்லா புரியும். ஃபர்ஸ்ட், நருட்டோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு, ரசிங்கன், ரசென் ஷுரிக்கன் அண்ட் டிஃப்ரெண்ட் டைல்டு பீஸ்ட் ரசிங்கன் அண்ட் டைல்டு பீஸ்ட் பாம் ரசிங்கன், அப்புறமா குரோமா கேசியம் மோட், சேஜ் மோட், கேசியம் ப்ளஸ் சேஜ் மோட் அண்ட் சிக்ஸ் பேக் சேஜ் மோட். நார்மல் கேசியம் மோட் ஈவில் எனர்ஜியை சென்ஸ் பண்ணும் அண்ட் ஸ்பீட் அண்ட் டியூரபிலிட்டி கொடுக்கும். சேஜ் மோட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், ரிஃப்ளெக்ஸஸ், நிஞ்சுட்ஸு இது எல்லாமே ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுக்கும் அண்ட் பாடியோட ரீச்சையும் இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் முக்கியமாக ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு எண்ணிக்கையை மட்டும் பெருக்காது, அதை வச்சு ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு, நருட்டோ ரசென் ஷுரிக்கன் லேர்ன் பண்ணுறப்ப நிறைய ஷேடோஸ் க்ளோன்ஸை யூஸ் பண்ணி தான் சீக்கிரமாக கற்றுட்டுப்போம். அண்ட் ரசிங்கன் அப்படின்றது ஒரு இன்கம்ப்ளீட் ஜூட்ஸு, அது வெறும் பியூர் சக்ரா ஃபார்ம் தான். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு போக போக புரியும். நெக்ஸ்ட், இப்போ சாஸ்கேவோட எபிலிட்டிஸ்க்கு வருவோம். ஷெரிங்கன், மாங்கிக்கு ஷெரிங்கன், அமாத்தியாராசு, ககுசுச்சி அண்ட் சுசுனோ இது எல்லாம் மாங்கிக்கு ஷெரிங்கன் எபிலிட்டிஸ். ரினிங்கனோட எபிலிட்டிஸ் அமனோட்டி சிகாரா, லேவா பேத், நிஞ்சுட்ஸு அப்சப்ஷன், ஷிபாக்கு டென்சே இதெல்லாம் தான் சாஸ்கேவோட ரினிங்கன் எபிலிட்டி. மேபி இன்னும் இருக்கலாம், பட் இவ்வளோ தான் நமக்கு காமிச்சிருக்காங்க. சாஸ்கே அண்ட் நருட்டோ உண்மையாகவே நெர்ஃபா அப்படின்ற கேள்விக்கு பதில் எஸ். அப்போ ஒச்சுசுக்கு பவர் இல்லையான்னு கேட்டால் நான் அப்படி சொல்லலை, அவங்க பவர்ஃபுல்லான பீயிங் தான். பட் நருட்டோ அண்ட் சாஸ்கேவை நெர்ஃப் பண்ணிட்டாங்க, அதோட ப்ரூஃப் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இஷிக்கி வெர்சஸ் நருட்டோ அண்ட் சாஸ்கே ஃபைட் அப்போ நிறைய சீன்ஸ் நம்ம பார்க்குறப்ப டென்ஷன் ஆகியிருப்போம். ஏண்டா இந்த எபிலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணிருக்கலாமே, ஏன் தேவையில்லாமல் அந்த எபிலிட்டி யூஸ் பண்ணாங்க? சில பேர் இதை பார்த்துட்டு வெறுப்பாகி பொருட்டோவை பார்க்கறதே ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க, கரெக்டா? இஷிக்கியோட எபிலிட்டி என்னன்னா அவனால் எல்லா நியூஜிஸையும் ஷ்ரிங்க் பண்ண முடியும். பட் அப்படி இருக்கப்ப நருட்டோட ரசிங்கன் வெறும் பியூர் சக்ரா தானே, அது எப்படி அவன் ஷ்ரிங்க் பண்ணான்? ஒருவேளை சாக்ராவையும் ஷ்ரிங்க் பண்ணுவானோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நருட்டோட கேசிய மோடே சாக்ரா தான். அது மட்டும் இல்லாமல் நருட்டோ குரோமா சாக்ராவை கையில் கோட்டிங் போட்டு இஷிக்கியை அடிக்க போவான், அப்போ ஏன் அவன் ஷ்ரிங்க் பண்ணலை? அண்ட் நருட்டோ ஒரு ஒரு டைமும் ரசிங்கன் யூஸ் பண்ணுறப்பையும் இஷிக்கி அதை ஷ்ரிங்க் பண்ணிடுவான். பட் இந்த சீனை பாருங்கள், இப்போ மட்டும் ஷ்ரிங்க் பண்ணலை, ஒருவேளை அவனும் சின்னதாக இருக்கிறதுனால பண்ண முடியலன்னு சொல்லலாம். பட் ரசிங்கன் ஆக்சுவலி ஒரு நிஞ்சுசுவே கிடையாது, அது வெறும் பியூர் சக்ரா ஃபார்ம். அதையே இஷிக்கி ஷ்ரிங்க் பண்ணுறப்ப ஏன் நருட்டோட சக்ரா இன்ஃபியூஸ்டு பஞ்சை ஷ்ரிங்க் பண்ணலை? இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஸ்டோரி ரேட்டிங் பொருட்டோவில் கேவலமாக இருக்குது. பிகாஸ் இஷிக்கியால் எல்லா நான் லிவிங் திங்ஸ் அண்ட் சாக்ராவால் கிரியேட் ஆகிற எல்லாத்தையும் ஷ்ரிங்க் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ரசிங்கனை ஷ்ரிங்க் பண்ணியிருக்கான். அப்படின்னா நருட்டோட சாக்ரா இன்ஃபியூஸ்டு பஞ்சையும் இஷிக்கி ஷ்ரிங்க் பண்ணியிருக்கணும்ல? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பொருட்டோ ரைட்டர் நருட்டோவை பார்க்கலன்னு தான் தோணுது. நெக்ஸ்ட், நம்ம நருட்டோட கேசிய மோட் ஈவில் எனர்ஜியை சென்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கேசிய மோட் அன்லாக் பண்ணுறப்ப கிசாமே அவனோட சமேகதா பிளேடுக்குள்ளே ஒளிஞ்சிருப்பான். இத்தனைக்கு யமட்டோ அண்ட் காய் ரெண்டு பேருமே ப்ரொஃபஷனல் ஷினோபி, அவங்களாலே கிசாமேவை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அந்த அளவுக்கு கிசாமே சமேகதா கூட மெர்ஜ் ஆகியிருப்பான். பட் அப்படி இருந்தும் கிசாமேயோட ஈவில் எனர்ஜியை நருட்டோ சென்ஸ் பண்ணி கிசாமேவை அட்டாக் பண்ணியிருப்பான். இந்த அளவுக்கு பவர் உள்ளது தான் கேசிய மோட். நருட்டோ இஷிக்கி கூட சண்டை போடுறப்ப இஷிக்கி சின்னதாக மாறிடுவான், அதனால் நருட்டோவால் சென்ஸ் பண்ண முடியலையாம். ஏண்டா ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வாரில் மதுராவோட டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் லிம்போவையே ஈஸியாக டாட் பண்ணியிருப்பான். அப்படி இருக்க ஒருத்தனால இஷிக்கியை சென்ஸ் பண்ண முடியலையா? நீங்கள் சொல்லலாம் ஒச்சிசிக்கு அவங்களோட சாக்ராவை எரேஸ் பண்ணியிருக்க முடியும்னு, பட் இஷிக்கி சின்னதாக இருக்கிறப்ப அந்த எபிலிட்டியை யூஸ் பண்ண முடியாது. சரி, இப்பயும் அப்படிலாம் இல்லை, மறைக்க முடியும்னு கூட வச்சுப்போம். பட் நருட்டோவால் ஈவில் எனர்ஜியை சென்ஸ் பண்ண முடியும். இத்தனைக்கும் ஒயிட் ஜெட்ஸு மற்ற ஷினோபியோட சக்ராவை அப்படியே காப்பி பண்ணியிருக்கும். பட் அப்படி இருந்தும் நருட்டோ ஈஸியாக ஒயிட் சைட்ஸுவை கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ ஈவில் எனர்ஜிக்கும் சாக்ராவுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ இஷிக்கியோட டைகோகுட்டன் சென்சரி எபிலிட்டியை தடுத்தாலும் கேசியம் மோட் ஈவில் எனர்ஜியை தான் சென்ஸ் பண்ணுது, சாக்ராவை இல்லை. ஸோ இப்படி ஒரு பவர் நருட்டோவோட கேசியமுக்கு இருக்குது. ஆனால் ரைட்டர் இதை மறந்துட்டு இந்த ஃபைட்டை வச்சுருக்காரு. நெக்ஸ்ட், இப்போ சாஸ்கேக்கு வருவோம். ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வார் முடிஞ்ச பிறகு நருட்டோ அண்ட் சாஸ்கே சண்டை போடுவாங்க.
அப்போ சாஸ்கே கிட்ட நிறைய எபிலிட்டிஸ் இருக்கும், அதை வீடியோ ஸ்டார்டிங்லே சொன்னோம். பட் அதெல்லாம் பொருட்டோவில் காட்டினாங்களா அப்படின்னு கேட்டால் நோ. பிகாஸ் இந்த சீனை பாருங்கள், சாஸ்கே நினச்சிருந்தா கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ணி அந்த பாக்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும். பட் அவன் அமனோட்டி சிகாரா யூஸ் பண்ணி கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிட்டான். அண்ட் சாஸ்கேவோட மாங்கிக்க எபிலிட்டி என்னன்னா அமதரசு அண்ட் ககுசுச்சி. ஸோ அமதரசுவை சாஸ்கே அவனோட ஹேண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சண்டை போட்டிருந்தா இஷிக்கியால் டச் பண்ணியிருக்கவே முடியாது. மேபி அவன் ஷிங்க் பண்ணலாம், பட் ஒரு டைம் கூடவா வாய்ப்பு இருந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் சாஸ்கே கிட்ட கரீன் அண்ட் சக்ரா ஃபார்மை ஒரு ஸ்வாட் மாதிரி யூஸ் பண்ணி அவனோட ஜுட்ஸு ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். லைக் ஒரோச்சு மாறவை அப்படி தான் கில் பண்ணியிருப்பான். அண்ட் கரீனோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். பட் இது ரெண்டுமே சாஸ்கே யூஸ் பண்ணலை, பிகாஸ் பொருட்டோ ஆத்தர் நருட்டோவை பார்க்கல. அண்ட் முக்கியமான பாயிண்ட், நருட்டோ அண்ட் சாஸ்கே பேட்டில்னு வந்துட்டா அவங்களோட ஐக்யூ ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் இஷிக்கியோட எபிலிட்டி ஷ்ரிங்க் ஆகிறது அண்ட் ஈஸியாக எல்லா நான் லிவிங் திங்ஸையும் ஷ்ரிங்க் பண்ண முடியும். பட் இதெல்லாம் தெரிஞ்ச சாஸ்கே அண்ட் நருட்டோ ரெண்டு பேரும் கண்ணுக்கே தெரியாத உருவத்தை அடிக்க சுசுனோ அண்ட் குரோமா மோடுக்கு போகிறாங்க. இதெல்லாம் லாஜிக்காக இருக்கா சொல்லுங்கள். அந்த சுசுனோ அண்ட் குரோமா மோட் ரெண்டுமே சாக்ரா தான். ஸோ இஷிக்கி நினச்சிருந்தா ஷ்ரிங்க் பண்ணியிருக்கணும்ல, ஏன் பண்ணலை? அண்ட் சாஸ்கே எவ்வளோ பெரிய அறிவாளன்னு நமக்கு தெரியும். காகியா கூட சண்டை போடுறப்ப சாஸ்கேவோட சுசுனோவை காகியா சும்மா டச் பண்ணதுக்கே சுசுனோ காணாமல் போயிருக்கும். அண்ட் காகியா மேலே அமத்தரசும் யூஸ் பண்ணுவான், அதுவும் வேஸ்ட்டாக போயிருக்கும். ஸோ இஷிக்கியும் ஒரு ஒச்சிசுக்கி தான். அப்படி இருக்கிறப்ப சாஸ்கேக்கு தெரியாதா இந்த சுசுனோலாம் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு? அண்ட் அமத்தரசுவை இஷிக்கி அப்சர்வ் பண்ணுவான் அண்ட் ஸ்ட்ரிங் பண்ணுவான்னு தெரிஞ்சும் சாஸ்கே யூஸ் பண்ணிட்டு என்ன சொல்வானா, இதுவும் ஒர்க் ஆகலையே அப்படின்னு. சாஸ்கே அமத்தரசுவை யூஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தா நருட்டோ இஷிக்கியை பிடிச்சப்பே யூஸ் பண்ணியிருக்கணும். பிகாஸ் நருட்டோ வர்சஸ் சாஸ்கே ஃபைட் அப்போ சஸ்கேவை சுற்றி அமத்தரசு யூஸ் பண்ணி கிராவிட்டி புல் மூலமாக நருட்டோவை இழுத்து அமத்தரசுவால் சொருகியிருப்பான். பட் அந்த மாதிரி ஐக்கியூ உள்ள சாஸ்கே இங்கே அமத்தரசுவை எந்த டைமில் யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் யூஸ் பண்ணி சாக்ராவை ட்ரெயின் பண்ணிக்கிறான். நருட்டோவை பார்த்துட்டு பொருட்டோவை பார்த்தா டென்ஷன் தான் ஆகும், என்னடா இது நம்ம நருட்டோ அண்ட் சாஸ்கே தானா, ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு தோணுது. நிறைய பிளாட் ஹோல், நிறைய ரைட்டிங் மிஸ்டேக், எதுவுமே சரியில்லை. இப்போ ப்ளூ வொர்டெக்ஸை கிஷிமோட்டோ ரைட் பண்ணுறாரு, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை முதல்லயே அவர் பண்ணியிருந்தா இதெல்லாம் நம்ம பார்த்துருக்க தேவையே இல்லை. என்ன பண்ணுறது? தட்ஸ் இட் ஏன்னா அப்படி நடக்குது எனக்கு மட்டும், ஏன்னா லாஸ்ட்டில் மட்டும் ஒருங்காக வர மாட்டேது. தட்ஸ் இட் காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ.